ஸ்ரீகாந்திரோபமன்யுதபனஸ்கந்தேந்திரநந்தியாதயஹ பிராச்சீனோ குரவோபி யஸ்ய கருணாலேஷாத் கதா கௌரவம் தம் சர்வாதிகுரும் மனோஜ்ஞ வபுஷம் மந்தஸ்மிதாலங்கிருதம் சின்முத்ராங்கித முத்ரபாணி நளினம் சித்தே சிவம் குர்மஹே. நமஸ்ததசே நமஸ்ததசஸ்பதயே நமஸ்ஸகீனாம் புரோகானாம் சக்ஷுஷே நமோதிவே நம பிருதிவே நம. சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். லலிதா சகஸ்ரநாமம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். 313வது நாமாவளி ரமா. ரமா ராகேந்து வதனா ரதி ரூபா ரதி பிரியா. ரமா அப்படிங்கிற வார்த்தை லக்ஷ்மியை குறிக்கும். லக்ஷ்மின்னு சொன்ன உடனே நமக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வருது என்ன அப்படின்னா, செல்வம், செல்வத்தினுடைய மிகுதி, ஐஸ்வர்யம், நன்மைகளுடைய ஒரு மிகுதி. இந்த நாமாவளியை யார் சொன்னாலும் வறுமைன்னே ஒன்றும் வராது. கையில் காசு தங்கும். சில பேருக்கெல்லாம் காலம்புரை 10 ரூபா 10,000 ரூபா பணம் வச்சுருப்பான். சாயந்தரம் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் அந்த காசு இருக்காது, ஒரு 2 ரூபா இருந்தால் கொடுன்னு கேட்பான். அப்படி செலவாகும் காசு, கை ஓட்ட கைன்னு சொல்லுவாள். அந்த மாதிரி செலவு பண்ணுறவள்லாம், கையில் காசு தங்காதவள்லாம் இந்த நாமாவளியை தொடர்ந்து ஜபம் பண்ணணும். அப்படி ஜபம் பண்ணி தினசரி குலதெய்வத்துக்கு ஒரு ரூபா எடுத்து வச்சா போகிறோம். அந்த பலன், அந்த செல்வம் நம்ம கையில் தங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்படி ரமாங்கிற சுவாமியை கும்பிட்டா செல்வம் வருமா, கையில் தங்குமா அப்படின்னு கேட்டால், ஒரு செவி வழி செய்தி பாருங்கள். ஒரு பெரிய காளி கோயில், காளி கோயில் சில பேருக்கு சில கோயில்களே சொந்தமாக இருக்கும், பாரம்பரியமாக நிலம் வச்சுருப்பா அந்த மாதிரி. அந்த காளிக்கிட்ட அந்த கோயிலுக்கு சொந்தமான அந்த காலத்தில் நில மிராஸ்தார்கள்கிட்ட தான் இருக்கும். அவர் அந்த காளிக்கிட்ட போய் வேண்டுகிறார், வந்து கையில் காசே தங்க மாட்டேங்குது, கோயில் வேற இடிஞ்சு போயிருக்கு, கும்பாபிஷேகம் பண்ணால் தேவலாம் அப்படின்னு உருக்கமாக சுவாமிகிட்ட வேண்டுகிறார். தனக்கு இல்லாத வறுமையை சொல்கிறார், வேண்டிக்கிறார். அப்போது அவர் காலத்தில் ரமான்னு ஒரு நடிகை, அதாவது கூத்து அந்த இதெல்லாம் பண்ணுவாங்கள்ல, பாரம்பரியமாக பண்ணிட்டு வருவாள், கலை கலை கலைஞர். அந்த அம்மா வந்து வருஷம் அந்த காளி கோயிலில் கூத்தெல்லாம் வடிவம்லாம் கட்டி ஆடுவாள். அப்படி அந்த வடிவம் போட்டு ஆடக்கூடியவ, எதேச்சியாக இவரை பார்த்தோன்னே வணக்கம்யா அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. இவர் என்ன நினச்சிக்கிறாரு, இன்னும் உற்சவம் வந்துட்டு அதுக்கெல்லாம் செலவு பண்ணுறதுக்கு பணம் இல்லை, இப்படிலாம் ஒரு நிலைமை வருதே அப்படின்னு. அந்த அம்மா பேர் ரமா. அந்த அம்மா பேசிக்கிட்டே வருது. அது வந்து அந்த கூத்து கட்டி ஆடக்கூடிய அந்த ஒரு மரபு, அதை இவர் நிறையா தடவை அந்த கோயிலில் செஞ்சுருக்கார். அந்த கோயில் மரபாகவே இருக்கும், அது ஒரு கலை இல்லை, கடவுளோடு தொடர்புடையது, கூத்து தனி இல்லை அது. அப்போ அதனால் நன்னா பேசின்னு வர்றார் அந்த அம்பாள்கிட்ட, அந்த அம்மையார்கிட்ட பேசிக்கிட்டே வரும்போது, எங்கம்மா நான் வந்து பொருளாதாரம்லாம் இப்படி இருக்குது, நான் என்ன பண்ண போகிறேன், எல்லாம் பார்த்து தான் செய்யணும், இந்த தடவை விழா எடுக்கலாமா வேண்டாமான்னு யோசனை பண்ணிட்டுருக்கேன் அப்படின்லாம் பேசின்னு வராரு. அதுக்கு அந்த ரமா அப்படிங்கிற அந்த அம்மையார் சொல்கிறாங்க,
இந்த கலைஞி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாமே அவளே நடத்திப்பா அப்படின்னு சொல்கிறார். எல்லாமே அவள் பேரில் இருக்குது அப்படின்னா இவருக்கு அது புரியலை. அவள் பேரை சொல்லி கூப்பிடு, தானாக நடக்கும் எல்லாம் அப்படின்னா அப்படின்னு அந்த அம்மா சொல்லிட்டு போகிறார். அதில் அப்படி நடந்து வரார். அந்த இடத்துல 1 ரூபா பணம் இருக்குது. நடந்த கதை இது, செவி வழி செய்தி அப்படின்லாம் இதை தள்ளிட முடியாது. 1 ரூபா பணம் அந்த அம்மா நடந்து அண்ணண்ட போனதுக்கப்புறம் அந்த காசை பார்க்குறார். அப்போ காயின், இப்போ அண்மை காலத்தில் அதை என்ன பண்ணிடுறாரு, அந்த காயினை எடுத்து கையில் வச்சுருந்துருக்கார். அதுலேருந்து அந்த அவருக்கு எல்லா காசும் தங்குது, பத்திரமாக வச்சுருக்கார். அதுலேருந்து செல்வ செழிப்பு வர ஆரம்பித்தது. அந்த கோயிலை நன்னா பராமரித்து பிரமாதமாக கும்பாபிஷேகம்லாம் பண்ணியிருக்கார். என்ன சிறப்பு அப்படின்னா, நான் ரமாவாக வந்தது இலக்குமி, அவள் கொடுத்தது தான் அந்த காசு. நேரடியாக சுவாமி வரும், நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணும், ஆனால் நமக்கு அந்த உள் உணர்வு இருக்கணும். அவர் பெரிய செல்வந்தராக இருந்தார், கொஞ்சமாக கஷ்டப்பட்டார், அதுக்கப்புறம் எல்லாம் போச்சு. இப்போ திருப்பி எல்லாம் வந்து கையில் தங்கி காசு அனுகிரகம் பண்ணுற அளவுக்கு அவரை வந்து ஒரு மிகுநிலை உயர்ந்த நல்ல நிலைக்கு மாற்றி அம்பாள் செஞ்சுருக்கா. அதெல்லாம் பேரில் இருக்குது அப்படின்னார். கடைசியில் அந்த அம்மா பேர் ரமா. அந்த நாமாவளிக்கு அவ்வளவு சிறப்பு உண்டு. ரமான்னு ஒரு தடவை சொன்னாலே அவளுக்கு வறுமை வரவே வராது. அபிராமி விட்டு ரொம்ப அழகாக சொல்லுவார், இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பார் சென்று இழிவுபட்டு நில்லாமை நெஞ்சில் நினைகுயிரேல் நித்தம் நீடுதவும் கல்லாமை கற்ற கயவர் தம்பால் ஒரு காலத்திலும் செல்லாமை வைத்த திரிபுரை பாதங்கள் சேர்மின்களே அப்படிம்பார். இல்லாமை அப்படிங்கிறது ஒத்துட்ட போய் கையை நீட்டி 1 ரூபா வாங்கிறது அப்படியே அவ்வளவு கஷ்டமாக இருக்கும் நமக்கு. அப்படி அம்பாளுடைய வழிபாட்டிலேயே மிக தெளிவானது என்னன்னா, பூரண லக்ஷ்மி கடாட்சம். இந்த ரமாங்கிற நாமாவளியே நாம் சொன்னால் போகிறோம், கையில் காசு தங்கும், லக்ஷ்மி கடாட்சம், அனுபவ சாத்தியப்பட்டு அறிவு சாத்தியம் இல்லை, படிக்கிறது இல்லை. லலிதா சஹஸ்ரநாமம் ஏதோ படிச்சுட்டா போகிறோம், அதை பாராயணம் பண்ணுறது அப்படின்லாம் இல்லை. தாயாரை கூப்பிட்ற மாதிரி கூப்பிடணும், அந்த உள் உணர்வோடு சொல்லணும், என்னம்மா உன்னை நம்பி உன் பேரை சொல்லிகிட்டே இருக்கேன், அழைப்பொழியான் என்று அருள்வாயின்னு சொல்லுவார். ரமா 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 ரமான்னு சொல்லிகிட்டே இருக்க முடியும். ராமா ராமான்னு ஒருத்தர் சொல்லியிருந்தார், அதில் ஒரு மாத்திரை தான் குறை, ராமானா விஷ்ணு ரமான்னா அம்பாள் இல்லை. அந்த இலக்குமி அந்த செல்வத்தை தானாக முன்வந்து அருள்வாள். அனைத்து செல்வங்களையும் பெற பிரார்த்திப்போமாக. அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து.